Hallelujah. Hallelujah. ஆண்டவரே நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே வார்த்தையிலே சங்கீதத்தின் புத்தகம் 107வது அதிகாரம் 1வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. கர்த்தரை துதியுங்கள், வரநல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிறோம். ஆமென். கர்த்தரை துதியுங்கள், வரநல்லவர். ஆமென். ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஆமென். ஆண்டவர் ரொம்ப நல்லவர். அதனால நம்ம சந்தோஷமா ஆண்டவரை துதித்து அவரை மகிமைப்படுத்தி நம் உற்சாகமாய் நம் சில பாடலை நாம் பாட போகிறோம். நம்மளுக்கு தெரிந்த பாடலை நாம் பாடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கபுரே சுபின் நாமமதே துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே என்ற பாடலை நாம் சேர்ந்து கரங்களை தட்டி நாம் சந்தோஷமாய் நாம் பாடுவோம். ஆமே. வாசம் செய்யும் தூயனை சொத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே கடந்த நாக்களில் கண்மணி பூ கருத்துடன் நம்மை காத்தாரே கடந்த நாக்களில் கண்மணி பூ கருத்துடன் நம்மை காத்தாரே கத்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் இந்ததை சொத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமா நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் அக்கினியூடாய் நடந்தாலும் அழியல் தண்ணீரை கடந்தாலும் அக்கினியூடாய் நடந்தாலும் அழிய தண்ணீரை கடந்தாலும் சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கேந்ததை ஸ்தோத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் இந்தவனாந்திரையாத்திரையில் இந்த ரமேசு நம்மோடிருப்பா போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடமானத ஸ்தோத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றி ஹலலூயா ஹலலூயா நன்றியால் என் உள்ளம் பொங்கிறது. ஆமென். நன்றி நிறுதத்தோடு ஆண்டவரை துதிக்கும் போது ஆண்டவர் அதில் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹலலூயா ஹலலூயா ஆண்டவரை நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். தொடர்ந்து நம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி
நாம் இன்னொரு பாடலை நாம் பாடி நாம் ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார், இந்த வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் என்ற பாடலை நாம் சேர்ந்து நம் கரைகளை தட்டி நாம் சந்தோஷமாய் நாம் பாடுவோம். சரி, இந்த பாடல் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம்.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் கொப்பானவர் ஒருவருமே இல்லை. ஆமென். ஆண்டவருக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. ஆமென். நீ அன்பிற்கு ஈடாக, அவருடைய வல்லமைக்கு ஈடாக, அவருடைய பரிசுத்தத்துக்கு ஈடாக ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையில தேவன். ஆமென். இன்றைக்கு நம்முடைய மத்தியில அவர் வாசம் பண்ணுகிறார், நம்முடைய மத்தியில அசைவாடி கொண்டு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்புடைய நாம மகிமைப்படுவதாக. நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி வச்சாமாய். உனக்கு தெரிந்த இன்னொரு பாடலை நாம் பாடுவோம். கேருபின் சேராபின்கள் ஓய்வின்றி போட்டுதேன், உலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி பாடின. இந்த பாடலை நாம் பாடுவோம். அவருடைய பாடுகிற வேலையிலே நாம் எழுமி நின்று இந்த பாடலை நாம் சேர்ந்து நாம் பாடுவோம். சீராபின்கள்
உம்மை போற்றுதே உலோகத்தில் சபையெல்லாம் எங்கள் பரலோக ராஜா ஆண்டவரே, எங்களுடைய ராஜா நீங்க ஆண்டவரே. ஓவ்ரே ஹல்லேலூயா கேருபின் சேராபிங்க ஓய்வின்றி உம்மை போடுத்திருந்த ஆண்டவரே. ஹல்லேலூயா வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதபடி, நாங்கள் உங்கள் தேவ ஆலயம் ஆண்டவரே. நீ தங்குகிற தூய ஸ்தலம், இன்றைக்கு எங்கள் மத்தியில் நீ ராசை வாடுகிறீர் ஆண்டவரே. ரபா ரபா ஷியப ரக்கத ரபா ரபா ரப லப ரபா ஷியப லப ரப ரபா ஓவ்ரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பூமி அனைத்திலும் உந்தர் மகிபாய் அல எலைய ஆசைகிறது, அழைத்து இந்த மகிமை ஆசை வாடுகிறது ஆண்டவரே. ரக்கத ரபா ஷிய பல பரபா ரப லப ரபா ஷிய பல பரபா. சங்கீதக்காரன் தாவீது விதமாக சொல்லுகிறான் ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய மகிமையோ உம்முடைய வல்லமையும் காண ஆவலாய் கூடி வந்தோம். ரபா ஷிய பரப ரபா உம்முடைய மகிமையை பார்க்க வந்திருக்கிறோம், உம்முடைய வல்லமையை காண வந்திருக்கிறான் ஆண்டவரே. ஹல்லேலூயா எதிர்பார்ப்போடு உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். நடைபெறாத காரியங்கள் நடைபெறும். எங்க மத்தியிலே நீர் இறங்கி வந்திருக்கிறீர், நாங்களும் சேர்ந்து நேற்றும் பாதிரா
தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்ற ஆண்டவரே, சந்தோஷத்தோடு நன்றி நிர்ணயத்தோடு எங்கள் துதி பலிகளை எங்கள் ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் உமக்கு ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் உண்மை அன்பு கூறுகிறோம். ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் வந்ததின் நோக்கம் ஆண்டவரே நாங்கள் எவ்வளவா உண்மை நேசிக்கிறோம் என்பதை தெரிவிப்பதற்கு ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் எவ்வளவு உண்மை நேசிக்கிறோம் என்பதை சொல்வதற்கு நாங்கள் வந்திருக்கோம். ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவுக்கு ஆண்டவரே ஆபிரகாம் ஆண்டவரே இயேசப்பா உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பொழுது விசுவாசத்தோடு அவன் சொன்ன ஆண்டவரே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று சொன்னான். ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவரே நாங்கள் உம்மை அன்பு கூறுகிறோம் என்று சொல்கிற சமயத்தில் எங்களுடைய தேவைகளை எல்லாம் கர்த்தருடைய பர்வதத்தில் கர்த்தர் நீர் பார்த்து கொள்வீர். ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் கம்பீர சத்தத்தோட உற்சாகமானதோடு முழு பலத்தோடு நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமாம் மது செயல்களுக்கெல்லாம் அதிசயமானவைகள் அவைகளுக்கெல்லாம் நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். ஆண்டவரே க்ளோரி ஹல்லேலூயா. நூற்றுக்கு நூறு உம்மையே நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க. நூற்றுக்கு நூறு உம்மையே நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிருங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிருங்க. உமைதான் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரை அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க. ரெட்டிப்பான நன்மை காலை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க இப்பவே தந்திடுங்க. ரெட்டிப்பான நன்மை காலை தருவேன் இன்றைக்கே தாங்க அனுப்புற இப்பவே தாங்க அனுப்புற இப்பவே தந்திடுங்க. உமக்கு ஸ்தோத்திரம்,
அப்படியே நாம் செபிப்போம். பரலோகத்தின் தாப்பன ஏசப்பா, நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு தந்தவைகளிலிருந்து நாங்கள் ஆண்டவரே மக்கு மறுபடியுமாய் நாங்கள் தந்திருக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா, கொடுத்த ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்விங்க. கொடுக்க முடியாதவர்களையும் ஆசீர்விக்கலுமா செபிக்கிறோம். ஹரிசுத்தரே, உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய வீட்டின் நன்மையினால் நீர் திருப்தியாக்க விடுமா செபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்க. நாமம் மகிமைப்பட ஆண்டவரே. அருஸ்தரே, எங்கள் சபையின் விசுவாசிகளுக்காக செபிக்கிறோம். நல்ல ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தாங்க. நல்ல சுக பல ஆரோக்கியத்தை தாங்க. நித்தேவைகளை சந்திங்க. விசேஷமாக பலவீனமாக இருக்கணும் நினைவு கூறுகிறோம். தொட்டு பரிபூர்ண சோகத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. செப்பா ஆண்டவரே, எங்கள் சபையின் ஆண்டவரே செப்பா, விசுவாசிகள் எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, விசேஷமாக ஜப குறிப்பு கொடுத்துருக்கிற குமார் என்கிற சகோதரருக்கு காலில் ஆப்ரேஷன் செய்திருக்கிறாங்க ஆண்டவரே. ஏசப்பா, அவருக்கு தொட்டு பரிபூர்ண சோகத்தை நீங்கள் கட்டளையிடுங்க. அற்புதத்தை செய்யுங்க. உடைய நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. பரிசுத்தரே, எங்கள் தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தை ஆசீர்வீங்க. தேசத்தில் நீர் ஆண்டவரே சேமத்தை கட்டளையிடணுமா ஜெபிக்கிறோம். தேசத்தின் தலைவர்களை நீங்கள் ஆசீர்வீங்க ஆண்டவரே. அவர்களுக்கு வேண்டிய கிருபைகளை தாங்க. நல்ல சுக பல ஆரோக்கியத்தை தாங்க ஆண்டவரே. ஏசப்பா, நீங்கள் நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். நேர்த்திய ஆளை நீர் கிருபை பாராட்டுங்க. உடைய கிருபையின் காரணம் இருக்கட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, நீர் ஆளுகை செய்யுங்க. இன்றைக்கு உடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு பேசுங்க. நீங்கள் இடைப்படுங்க. இங்கே பெரிய காரியத்தை செய்யுங்க. நீங்கள் மாத்திரம் உயர்த்தப்படுவீராக. இங்கே ஆளுகை செய்யுங்க. உமக்கே சகல துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம். ஜீவ நல்ல பிதாவே, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவரை துதிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க ஆண்டவருடைய சமூகத்தில்? அவருக்குள்ளாய் நாம் மகிழ்ந்திருப்பது தான் நம்முடைய பலனாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம இன்றைக்கும் எடுத்து வாசிப்போம் சகரியாவின் புஸ்தகம் 10:6. நம்ம எடுத்து வாசிப்போம் சகரியாவின் புஸ்தகம் 10:6. நம்ம எடுத்து வாசிப்போம். வம்சத்தாரை பலப்படுத்தி நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன் அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன் நான் அவர்களுக்கு இறங்கினேன் நான் அவர்களுக்கு இறங்கினேன் அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளிவிடப்படாதவர்களைப் போல் இருப்பார்கள் அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளிவிடப்படாதவர்களைப் போல் இருப்பார்கள் நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் நான் அவர்கள் செவி கொடுப்பேன் நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன் என்று ஆண்டவர் அவருடைய ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு திரும்பவும் நிலை நிற்க பண்ணுவேன். திரும்பவும் நிலைக்க பண்ணுவேன், அதாவது இன்னைக்கு இந்த வசனத்துல நிலைக்க பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. அநேக காரியங்களை கர்த்தர் வேதாகமத்தில் திரும்பவும் செய்வேன் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை சொல்றாரு. ஏன்னா
ஏற்கனவே செய்யப்பட்ட காரியத்தை ஜனங்கள் இழந்திருப்பாங்க, அதை தொலைத்திருப்பாங்க, அதை விட்டு விட்டுருப்பாங்க. ஆண்டவர் திரும்பவும் சொல்கிறாரு, நான் திரும்பவும் நான் என்னென்னலாம் செஞ்சனோ அதையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் செய்வேன் என்று அவருடைய ஜனத்தோடு கூட கர்த்தர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காலை நேரத்தில் நமக்கும் அநேக வாஞ்சை விருப்பங்களோடு நம்ம வந்திருப்போம். நாம் இழந்த சமாதானம் எனக்கு வேணும், நான் இழந்து போன சுகம் எனக்கு வேணும், எனக்கு கிடைக்காத அந்த என் இழந்த அந்த வேலை எனக்கு கிடைக்கணும், எங்களுக்கு இழந்த அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த மகிழ்ச்சி எங்களுக்கு கிடைக்கணும். அநேக காரியங்களை குறித்து சிந்தித்து ஒருவேளை இந்த இடத்துல வந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, என்னென்ன காரியங்களை நீங்க எதிர்பார்த்து இந்த இடத்துல வந்திருக்கீங்களோ திரும்பவும் அதை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மனிதருடைய இயல்பு எப்படி தெரியுமா? நீ எப்படி எவ்வளவு விலை கொடுத்து ஒரு பொருளை வாங்கினாலும் ஒரு கடையை விட்டு தாண்டி அந்த பொருள் உடஞ்சதுன்னா என்ன பண்ண முடியாது? இந்தாங்க திரும்பி கொடுப்பாங்களா யாராவது இலவசமா? திரும்பவும் நம்ம அந்த விலக்கிரயத்தை கொடுத்து தான் ஒரு பொருளை வாங்கணும். ஆனால் கர்த்தர் அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நம்ம ஒருவேளை இழந்திருக்கலாம், சுகத்தை ஒருவேளை இழந்திருக்கலாம், சமாதானத்தை ஒருவேளை இழந்திருக்கலாம், மகிழ்ச்சியை ஒருவேளை இழந்திருக்கலாம். ஆனால் கால நேரத்தில் சொல்றாரு, திரும்பவும் அதை நம்ம வாழ்க்கையில் இலவசமாய் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு வேதத்தில் நிறைய காரியம் சொல்லியிருக்காரு. நம்ம ஒரு நான்கு காரியத்தை இந்த நாளில் நம்ம என்ன ஆண்டவர் திரும்ப கொடுப்பேன்னு சொல்றாருன்றத விசுவாசத்தோடு கேட்க போகிறோம். நீங்க அதை வாழ்க்கையில் சுதந்திரித்துக் கொள்ள போகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஸோ முதலாவது நாமம் வாசித்த இந்த பகுதியில் ஆண்டவர் சொல்றாரு, திரும்பவும் நிலைக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். நிலைக்க பண்ணுறது அப்படின்னா அப்போ காரியம் எப்படி இருக்குது? அப்படியே அலைச்சலாக இருக்குது. ஒரு சரியான வேலை இல்லாமல் இருக்கும், சரியான ஒரு 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 வீடு இல்லாமல் இருக்கும். அலைந்து கொண்டிருக்கிற அந்த ஜனத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, திரும்பவும் உங்களை என்ன பண்ணுவேன், நிலைக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கி உங்கள் குடும்பம் ரொம்ப அலை மோதி கொண்டிருக்கிறதா? இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வந்து உங்களை அலைப்புண்டு பண்ணுகிறதா? இன்றைக்கி வேலையில் ஒரு நிலைவரம் இல்லாத காரியம் தென்பட்டு கொண்டிருக்கிறதா? ஆண்டவர் சொல்கிறாரு, திரும்பவும் உன்னை என்ன பண்ணுவேன், நிலைக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சில பேரோட வாழ்க்கையெல்லாம் கேட்டிங்கன்னா அந்த குடியிருந்த இடத்த விட்டு என்ன பண்ணுவாங்க, துரத்தப்பட்ட ஒரு நிலைமை இல்லை. இஸ்ரவேல் ஜனங்க அப்படி தான் இருந்தாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, திரும்பவும் உங்களை என்ன பண்ணுவேன், நான் நிலைக்க பண்ணுவேன். இன்றைக்கி கர்த்தர் எந்த ஸ்தானத்தில் நம்மளை கொண்டு வந்து நிலை நிறுத்த அவர் சித்தமாக இருக்கிறாரோ இந்த கால நேரத்தில் ஆண்டவர் சொல்வார், உங்களை நான் நிலைக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட தேவன் அப்படின்னா, அவர் நம்ம வாழ்க்கையை நிலைக்க பண்ணுவேன், உங்கள் குடும்பத்தை நான் நிலைக்க பண்ணுவேன், உன் வேலையை நான் நிலைக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிற தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கு, அவர் வானத்தை ஆகாய விரிவுகளை நிலைக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நம்ம பார்க்குற இந்த வானம், இந்த பூமி, இந்த சமுத்திரம், இதை எல்லாவற்றையும் யார் நிலைத்து நிற்க பண்ணுகிறார்? நம்ம ஆண்டவராகிய தேவன். அந்த தேவன் சொல்கிறாரு, உன் வாழ்க்கையும் நான் நிலைக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அது எப்படி சொல்கிறாரு? திரும்பவும் வாழ்க்கையை நான் நிலைக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கி நிலைக்க பண்ணுகிறது நம்ம கையிலே கிடையாது. பாருங்கள், சவுல் ராஜா இருந்தார். அவர் தான் இஸ்ரவேல் ஜனத்தினுடைய முதல் ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்டார். ராஜா அந்த காலத்தில் ராஜாவில் அடுத்து யார் ராஜா வருவாங்க? எலெக்ஷன் வச்சு வருவாங்களா? இல்லை. எப்படி ராஜா தேர்ந்தெடுப்பாங்க? அடுத்து அவருடைய மகன் தான் தேர்ந்தெடுக்கப்படுவார் ராஜாவா. ஆனால் சவுலுடைய மகன் என்ன பண்ணலை? தேர்ந்தெடுக்கப்படவில்லை. என்னதான் ராஜாவாக இருந்தாலும் உங்கள் அந்தஸ்தை, உங்களுடைய பதவியை நிலை நிற்க பண்ணுகிறது யாரால் மட்டும்தான் முடியும்? கர்த்தரால முடியும். தாவீதுக்கு ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார், உன் மகனாகிய சாலமோன் ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவனுடைய சிங்காசனத்தை நான் என்ன பண்ணுவேன், நிலைக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது கர்த்தர் வாக்கு தத்தம் கொடுத்தது நிமித்தமாக எத்தனை போராட்டம் வந்தாலும் சரி, எத்தனை தடவை ராஜ்யபாரம் ரெண்டா பிரிஞ்சாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை தாவீதுக்கு கொடுத்தது நிமித்தமாக சிங்காசனத்தை கர்த்தர் நிலைக்க பண்ணினார். கரங்களை உயர்த்தி ஆண்டவர் மகிமைப்படுத்தும். அப்ப ஒரு நம்ம வாழ்க்கையில நிலைக்கணும்னா அது நம்மளுடைய பலத்தினால முடியாது, கர்த்தருடைய கிருபையினால மாத்திரமே. ஹல்லேலூயா. இன்னைக்கு என்னென்ன காரியம் நிலைக்கணும்னு உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆண்டவரால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. நம்ம பார்க்கிற எல்லா காரியத்தையும் நிலை நிற்க பண்ணுகிற சர்வ வல்லமை உள்ள தேவன் இந்த கால நேரத்தில் சொல்றாரு, நிச்சயமாய் நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த காரியத்தை உன் வாழ்க்கையில நிலைக்க செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஆண்டவர் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அடுத்து இரண்டாவது காரியம் கர்த்தர் திரும்பவும் என்ன செய்வார் என்று சொல்லுகிறார். எடுத்து நாம் வாசிப்போம் ஏசாயாவின் புஸ்தகம் 57:18 நாம் வாசிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 57:18 நாம் வாசிப்போம்.
அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன் அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். முதலாவது ஆண்டவர் சொல்றாரு, திரும்பவும் நான் என்ன பண்ணுவேன், நிலை நிற்க பண்ணுவேன்னு சொல்றாரு. ரெண்டாவது சொல்றாரு, திரும்பவும் ஆறுதல் அளிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த சொல்லப்படும் போது அவங்க நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா, ஒரே வேதனையும் கண்ணீரும் கஷ்டமும் துக்கமும் அடிமைத்தனமும், இப்படிப்பட்ட கஷ்டத்துக்குள்ளா இருந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, திரும்பவும் என்ன பண்ணுவேன், ஆறுதல், துக்கப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன்னு சொல்லணும். ஆண்டவர் எவ்வளோ நல்ல தேவன் தெரியுமா. நம்ம துக்கத்தில் இருக்கும்போது, நம்ம கண்ணீரில் இருக்கும்போது அவங்க வந்து நம்ம கூட பேசணும், இந்த மனுஷர் வந்து நம்மளை தேற்றணும், இவங்க வந்து நம்ம கண்ணீரை துடைக்கணும்னு நம்ம நிறைய நேரத்தில் நிறைய காரியங்களை நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஆனால் மனுஷருடைய நான் எதிர்பார்த்தோன்றால் நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான். அப்போ யோபுக்கு ஆறுதல் சொல்லும்படிக்கா யார் வந்தா, அவங்க சிநேகிதர்கள் வந்தாங்களாம். ஆனால் அவங்க சொன்ன வார்த்தை, அவங்க வந்த நோக்கம் என்ன தான், யோபுக்கு ஆறுதல் சொல்லணும்னு வந்தாங்க. ஆனால் அவங்க சொன்ன வார்த்தைகள் யோபு என்ன பண்ணுச்சு, குத்துச்சு. நீ பண்ண தப்பு, நீ பண்ண பாவம், பாவம் செய்யாமையா கர்த்தர் உன்னை தண்டிச்சாருனாங்க. மனிதருடைய ஆறுதல் நமக்கு ஆறுதல் கொடுக்காது, கர்த்தர் ஒருவரே நமக்கு ஆறுதல் தருகிறவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவர் மகிமைப்படுத்தும். அதுலேயும் சொல்கிறாரு, திரும்பவும் ஆறுதல் படுத்துவேன். எவ்வளோ கஷ்டம், எத்தனை முறை நீ அழுதாலும் சரி, எத்தனை முறை நீ இந்த பாடுகளுக்குள்ளே போனாலும் சரி, எத்தனை முறை நீ கஷ்டத்துக்குள்ளே போனாலும் சரி, எத்தனை முறை நீ இந்த வேதனைக்குள்ளே கடந்து போனாலும் சரி, உன் கண்ணீரை காண்கிற தேவன் திரும்பவும் உனக்கு ஆறுதல் அளிப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் துக்கப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் அளிப்பார். உங்கள் துக்கம் எப்படின்னா மாறும், சந்தோஷமாய் மாறும். மாற்றுகிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வசனத்தினோட முன்பகுதியில் சொல்கிறாரு, எடுத்து பாது திரும்பி போடுங்க. இந்த வசனத்துடைய முன்பகுதியில் அவர் சொல்கிறாரு, ஏசாயா 57:18 வசனம், அவர்கள் வழிகளை பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். எதை பார்த்து ஆண்டவர் அவங்களுக்கு ஆறுதல் கொடுப்பாராம், வழிகளை பார்த்து. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் காண்கிற தேவன் அவர். நம்ம போகிற பாதையை அவர் அறிந்திருக்கிறேன்னு சொல்கிறார். இன்றைக்கி நம்ம எல்லோரும் வெளியில் வேறு மாதிரி இருக்கலாம், ஆனால் நம்ம எல்லாருக்குமே என்ன உண்டு, இன்னொரு முகம் உண்டு, இன்னொரு ஒரு சிந்தனை உண்டு, இன்னொரு நமக்கு ஃபேஸ் உண்டு. எல்லாரோட லைஃப்லேயும் அப்படி தான். எல்லோரும் நம்ம வெளியில் உள்ளே இருக்கிற மாதிரி வெளில இருக்க மாட்டோம், வெளில இருக்கிற மாதிரி உள்ளே இருக்க மாட்டோம். ஆனால் எல்லா முகங்களையும் அறிந்திருக்கிறவர் ஆண்டவர். உன் வழிகளை நான் பார்த்துருக்குறேன்ற. நீ வெளியில் சிரிச்சிட்டு இருக்கியா, உள்ளே அழுதுட்டு இருக்கியா, அதை காண்கிற தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதில் குணமாக்குவேன்னு சொல்கிறாரு. என்ன காரியத்தினாலும் நீ துக்கப்பட்டிருக்கிற, உன்னுடைய சரீர பலவீனத்தினால துக்கப்பட்டு இருக்கிறியா, இல்லை இப்படிப்பட்ட பிரச்சனைகளினால துக்கப்பட்டு இருக்கிறியா, குடும்பத்தில் வர போராட்டங்களால துக்கப்பட்டு இருக்கிறியா, அதை குணமாக்கி துக்கப்படுகிறவர்களுக்கு திரும்பவும் ஆறுதல் செய்கிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. பவுல் எழுதும் போது சொல்றாரு, அவரோட வாழ்க்கையில பல வேதனை துன்பம், அவர் எந்த மனிதரையும் சார்ந்து இல்லை, சகல விதமான ஆறுதலின் தேவன் எங்களை எல்லா உபத்திரவங்களையும் அவர் என்ன பண்ணாரா, எங்களை ஆறுதல் படுத்துகிறன்னு சொல்றாரு. சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் அளிக்கிற தேவன் சொல்றாரு. அவருடைய ஆறுதல் யார்கிட்ட இருந்து மட்டும்தான் அவர் எதிர்பார்த்தாரு. ஆண்டவர் இன்னைக்கு யார்கிட்ட இருந்தா நீங்க ஆறுதல் வரணும்னு நினைக்கிறீங்க, யார் உங்களை வந்து கண்ணீரை துடைக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆண்டவர் துடைப்பார்னு விசுவாசிச்சிங்கன்னா நிச்சயமாய் துக்கப்படுகிற உங்களுக்கு கர்த்தர் ஆறுதல் அளிக்கிற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பவுல் அதை தான் நினைச்சார். எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பாடு, ஏன் கிறிஸ்துவின் மீது அவ்வளோ அன்பு, ஏன் ஆண்டவர் விட்டு எதுவும் பிரிக்க முடியாதுன்னு சொல்றாரு. ஏன்னா அவருக்கு தெரியும், அவரை ஆறுதல் படுத்துகிற தேவன், சிறுமையில் ஆறுதல் படுத்துகிற தேவன், ஒன்றுமில்லாத நேரத்தில் ஆறுதல் படுத்துகிற தேவன், தனிமையின் பாதையில் ஆறுதல் படுத்துகிற தேவன், கண்ணீரின் பாதையில் ஆறுதல் படுத்துகிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதனால அவருடைய அன்பிலிருந்து பவுலை யாரால எதுனாலும் பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? திரும்பவும் துக்கப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறார். துக்கத்தோடு வந்திருக்கிற உங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறாரு, திரும்பவும் நம்மளை ஆறுதல் படுத்துகிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக கர்த்தர் திரும்பவும் என்ன காரியம் செய்கிறார் நம்ம எடுத்து பார்ப்போம். சங்கீதத்தின் புஸ்தகம், சகரியாவின் புஸ்தகம் 8:15 வசனத்தை நம்ம எடுத்து வாசிப்போம். சகரியாவின் புஸ்தகம் 8:15 வசனத்தை நம்ம எடுத்து வாசிப்போம். இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன், பயப்படாதேயுங்கள். திரும்பவும் நிலை நிற்க பண்ணுவார், திரும்பவும் ஆறுதல் அளிப்பார். மூணாவது காரியம்,
திரும்பவும் நமக்கு நன்மை செய்யும்படிக்கு கர்த்தர் நினைத்திருக்கிறார். இந்த நன்மை கிடைச்சா நல்லா இருக்குமே, இந்த ஆசீர்வாதம் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு எல்லாருக்குள்ளயும் எதுனா ஒரு எண்ணம் ஓடிட்டே தான் இருக்கும். அப்படிதானே, எனக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லை அப்படின்னு சொல்ற நபரே இருக்க முடியாது. அப்படி எதிர்பார்த்து நன்மை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, திரும்பவும் நன்மை செய்யும்படிக்கு கர்த்தர் நம்மள என்ன பண்ணியிருக்கிறான், அவர் நினைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம் தேவன் எப்படிப்பட்டவர், இந்த வார்த்தையை சொன்ன தேவன் எப்படிப்பட்டவர்னா, அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாகிய தேவன். ஹல்லேலூயா. அவர் ஒருவர் மாத்திரம்தான் நன்மையை செய்ய முடியுமே, அவர் செய்யறதுல தீமையே இருக்காது. அவருடைய அவர் செய்கிற எல்லா தீமையும் கூட எப்படியா மாத்துறாராம் கர்த்தர், அவர் நன்மையாய் மாற்றுகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்றார், தெளிவா சொல்ற என்ன சொல்றாரு, பயப்படவே பயப்படாதீங்க. இது கிடைக்காம போயிடுச்சு என்ன பண்றது, இந்த ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் இல்லாம போயிடுச்சு என்ன பண்றது, இந்த வேலை இல்லாம போயிடுச்சு, திருமண வாழ்க்கை, இந்த நன்மை, இந்த குழந்தை, இந்த ஆசீர்வாதம், எதையுமே குறைவுபடாமல் நன்மையினால திருப்தியாக்குகிற தேவன் நம்ம ஆண்டவராகிய ஒருவர் மட்டுமே. ஹல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு, நன்மை அளிக்க நான் நினைச்சிட்டேன், இனிமே என்ன பண்ணக்கூடாது, பயப்படாதீங்க. அதை சேர்த்தே சொல்லிட்டாரு, இனிமே நீ பயப்படவே கூடாது. கர்த்தர் நிச்சயமா இந்த ஆண்டு அதிசயங்களை உன்னை காண பண்ணுவார். கர்த்தர் நிச்சயமா இந்த ஆண்டு நன்மை உனக்கு கொடுப்பார். கர்த்தர் நிச்சயமா தடைப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த ஆண்டு கொடுப்பாரு. நீங்க என்ன பண்ணக்கூடாது, பயப்படாதீங்க. அவர் நினைச்சிட்டா போதும், நிச்சயமா நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கிடைச்சிடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம் தேவன் அவர் நன்மை செய்கிற தேவன். யாருக்கு கர்த்தர் நன்மை செய்கிறார்? வேதத்தில் அநேக வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு படாது. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் என்ன பண்ணுவாங்களாம், திருப்தி ஆவார்கள். அவருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய ஜனமாய் நம் வாழும்போது, கர்த்தருக்கு பயந்து நம்ம வாழும்போது நம்ம வாழ்க்கையில் என்ன குறைவு இருக்காது, ஒரு நன்மையும் குறைவு படாது. இழந்து போன நன்மைகளை கர்த்தர் திரும்பவும் கொடுக்க அவர் நம்ம மேலே நினைவாக இருக்கார். எவ்வளோ நல்ல தேவன். ஒருத்தவங்க மேலே ஒரு பெரிய அதிகாரியோ இல்லை பெரிய ஒரு உயர்ந்த நபரோ நம்ம இன்னைக்கு உன்னை நினை இந்த மாதிரி நான் ஃபோன் அடித்து உன்னோட ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம விட்டு சும்மா பேசினாலும் நமக்கு எப்படி இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். திடீர்னு நமக்கு ஒரு பெரிய ஒரு சிஎம்ஏ ஃபோன் பண்ணி இன்றைக்கி ஏதோ ஒரு காரியத்தை நம்மகிட்ட பேசிட்டாங்கன்னு எப்படி இருப்போம், பயங்கரமான நமக்கு மகிழ்ச்சி சந்தோஷம். ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு நன்மை கொடுக்கணும்னு நான் இன்றைக்கி நினச்சிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். திரும்பவும் நன்மையை அளிக்கிற தேவன் அவர். இழந்து போனதை குறித்து நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா, இந்த ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுத்தா அது இப்போ இல்லை நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா, இல்லை எனக்கு இந்த ஆசீர்வாதமே கிடைக்கல நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா, திரும்பவும் அதை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு பயந்து நம்ம நடக்கும் பொழுது, கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பார். யோபுடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் இருந்துச்சு, எல்லா ஆசீர்வாதமும் இருந்துச்சு. அவர் கர்த்தருக்கு பிரியமாக நடந்தார், கர்த்தருக்கு உத்தமமாக இருந்தார். ஆனால் எல்லாம் இழந்த போதிலும் அவர் என்ன சொல், யோபு தன் நாவினால் தேவன் என்ன பண்ணலையா, குறை கூறவும் இல்லை. தேவனுக்கு பிரியமாக யோபு இருந்தது நிமித்தமாய், கர்த்தருக்கு பயந்து யோபு இருந்தது நிமித்தமாக இழந்த எல்லா நன்மையும் கர்த்தர் என்ன பண்ணார், இரட்டத்தனையாய் திரும்ப கொடுத்தார். இந்த தேவன் மாறாதவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, உங்கள் பாடுகளில், கஷ்டங்களில், உபத்திரவங்களில், உங்களோட நஷ்டத்தில், பண தேவையில் நம்ம ஆண்டவருக்கு பயந்து இருந்தால் போதும் நன்மையும் கிருபையும் கர்த்தர் நம்மை தொடர செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கார். கரங்களை உயர்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அடுத்து நான்காவது காரியம் என்ன, ஆண்டவர் திரும்பவும் செய்கிறாரு. நாகூமின் புஸ்தகம் 2:2 நம்ம எடுத்து வாசிப்போம். நாகூமின் புஸ்தகம் 2:2 வாசிப்போம். வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல இஸ்ரவேலின் மகிமையையும் திரும்பி வர பண்ணுவார். கர்த்தர் மகிமையை திரும்பி வர பண்ணுவாராம். ஆங்கில வேதாங்கமத்தில் பார்த்தீங்கன்னா ஹானர், இன்னும் நம்மளோட அதாவது நம்மளோட கணம், நம்மளுடைய பேரை அவர் என்ன பண்ணுறார், அதாவது நமக்கு இழந்து போன அந்த ஸ்தானத்தை, அந்த கணத்தை, அந்த காரியங்களை கர்த்தர் என்ன பண்ணுறாரா, திரும்பவும் நம்ம வாழ்க்கையில் கிடைக்க பண்ணுகிறார். அநேக இடங்களில் நம்ம வெட்கப்படுகிற ஒரு சூழ்நிலை உண்டு இல்லையா, இல்லை அவமானப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை உண்டு. ஆண்டவர் சொல்கிறாரு, திரும்பவும் உனக்கு வர வேண்டிய அந்த மகிமையை நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரு இடத்துல நம்ம பேரை பெருமைப்படுத்துறது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. இன்னைக்கு பேரை பெருமைப்படுத்த அநேகர் பல முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க. நம்ம பேர் ரொம்ப பெருசாகணும், நம்ம ரொம்ப பிரஸ்தாபப்படுத்தணும் அப்படின்னு அநேக முயற்சி எடுத்தாலும் அதெல்லாம் கொஞ்ச கால தற்காலிகமாக தான் நிற்கும். ஆனால் ஆண்டவர் யாருடைய பேரை பெருமைப்படுத்துகிறாரோ அவர்களுடைய பேர் தான் என்றென்றைக்கும் நிலை நிற்கும். ஹல்லேலூயா. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணுறார், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை கனப்படுத்துவேன்னு சொன்னார். கர்த்தருடைய ஆசீர்
எந்த மனிதருக்குள்ள இருக்குதோ அவங்களுடைய வாழ்க்கையில தான் மகிமையும் கனமும், வசனம் சொல்லுது ஐஸ்வர்யமும் கனமும் யாரால வருகிறது? அவரால் தான் வருகிறது. ஹலேலூயா. அப்போ இந்த நாளில் ஆண்டவர் சொல்ல, நீ இழந்து போன உன் பேரை அவமானப்படுத்திட்டாங்களா, நீ அவமானப்பட்டு போய் நிற்கிறியா, எனக்கு வெக்கப்பட்டு போய் இருக்கிறியா, உங்கள் குடும்பத்தார் மத்தியில் நீங்கள் ரொம்ப அசிங்கப்பட்டு போய் நிற்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த மகிமையை நான் என்ன பண்ணுவேன்னா திரும்பவும் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் மகிமைப்படுத்துகிறவர். ஹலேலூயா. அவர் நம்மளை கனப்படுத்துகிறவர். அவர் நம் பேரை பெருமைப்படுத்துகிறவர். அவர் நம்முடைய ஸ்தானத்தை திரும்பவுமாய் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். கரங்களை உயிர்ப்பீங்க, திரும்பவும் ரட்சிப்பின் சந்தோஷத்தினால என்ன நிரப்புங்க. ஏன்னா நம்ம அநேக காரியங்களை இழந்து போயிருப்போம், அநேக காரியங்களை நம்ம வந்து விட்டுட்டு இருப்போம், அநேக காரியங்கள் தேவன் கொடுத்த காரியத்தை நம்ம தொலைச்சிருப்போம், அதோட நம்ம விட்டுறக்கூடாது. தாவீது சொல்றாரு, என்ன பண்ணுங்க, திரும்பவும் என்னை உயிர்ப்பீங்க, திரும்பவும் என்னை ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் நிரப்புங்க. யார் ஒருத்தவங்க இப்படி கேட்குறாங்களோ அவங்கள தான் கர்த்தர் திரும்ப என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார், நிலைக்க பண்ணுவார், ஆறுதல் படுத்துவார், நன்மையினால் நிரப்புவார், உங்களை என்ன பண்ணுவார், திரும்ப மகிமைப்படுத்துவார். இளைய குமாரன், நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஓமை லூக்கா 15 அதிகாரத்தில் இருக்குது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது இளைய குமாரன் தன் தகப்பனை விட்டு அவர் ஆஸ்திகளெல்லாம் வாங்கிக்கிட்டு தகப்பனை விட்டு அவர் தூர தேசத்துக்கு போயிட்டார். அங்கே போயிட்டு அவங்களோட ஆஸ்தியெல்லாம் அழிஞ்சு போச்சு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க, அவருக்கு இருந்த சந்தோஷம்லாம் போயிடுச்சு, மகிழ்ச்சியெலாம் போயிடுச்சு, இப்போ ஆகாரம் கூட இல்லை, ஒருவேளை சாப்பாடு கூட கஷ்டப்படுற நேரத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, தகப்பன இடத்துல போகலான்னு முடிவு பண்ணிவிட்டு அவர் திரும்ப தகப்பன இடத்துக்கு வராரு. தகப்பன இடத்துல தகப்பன் அவரை பார்த்து அவரோட ரொம்ப அன்பாக சேர்த்துக்கொள்கிறாரு. அப்போ அவரோட மூத்த மகன் வந்து கேட்குறாரு, என்ன நீங்கள் இப்படி செய்கிறீங்க, கூட இருக்கிற எனக்கு கூட இவ்வளோ கனம் இல்லை, அவன் விட்டுட்டு போயிட்டு வந்தவனுக்கு என்ன இவ்வளோ ஒரு மரியாதை அப்படின்னு நினைக்கும்பொழுது அந்த தகப்பன் சொல்கிறாரு, அவன் மரித்தான் திரும்பவும் உயிர்த்தான் அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நம்ம அப்படியே மறிச்சிட்டோன்னா, நம்ம இழந்துட்டோன்னா, நம்ம விழுந்துட்டோன்னா அதே நிலைமையில் இருந்துடக்கூடாது, திரும்பவும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் எந்த ஆசையை இழந்தீங்களோ, எந்த மகிழ்ச்சியை இழந்தீங்களோ, எந்த நன்மையை இழந்தீங்களோ, எந்த ஆறுதலை இழந்தீங்களோ, எந்த சுகத்தை இழந்தீங்களோ, திரும்பவும் தகப்பனிடத்தில் வரும்பொழுது இழந்த யாவற்றையும் அவர் திரும்பவும் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்த. ஹல்லேலூயா. நீதிமான் எத்தனை முறை விழுந்தாலுமா, 7 ஒரு ஜஸ்ட் கவுண்ட் தான், நீங்கள் எத்தனை முறை விழுந்தாலும் சரி திரும்பவும் எழுந்திருப்பான். நம்ம எழுந்திருக்கல, நம்மளை எழுந்திருக்க செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். கரங்களை உயர்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும். எத்தனை முறை விழுந்தாலும், எத்தனை முறை நம்ம கஷ்டப்பட்டாலும், எத்தனை முறை இந்த அவமானங்களுக்குள்ள கடந்து போனாலும் திரும்பவும் உயிர்ப்பிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் எழுதுல சொல்லும்போது தாவீது சொல்றாரு, திரும்பவும் என்ன உயிர்ப்பீங்க. எங்கன்னு திரும்ப சொல்றாரு, பாதாளத்துல அடியில நான் இறங்கி போன பொழுது அந்த அடியில இருந்தே என்ன திரும்பவும் மேல ஏறி வர பண்ணுங்க ஆண்டவரே, திரும்பவும் என்ன உயிர்ப்பிக்க ஆண்டவரே. இன்னைக்கு உன் வாழ்க்கையில எந்த அடியில நீங்க கடந்து போனாலும் சரி, எவ்வளவு பலவீனப்பட்டு எவ்வளவு ஆர்கன்ஸ் ஃபெயிலியர் ஆனாலும் சரி, எவ்வளவு பண கஷ்டப்பட்டு முற்றிலுமாய் நஷ்டம் அடைந்து போனாலும் சரி, பாதாளத்தின் அடியில் இருந்து ஒருவரை திரும்ப உயிர்ப்பிக்க என் தேவனால கூடும் என்றால் நிச்சயமா உங்க வாழ்க்கையில திரும்ப எல்லா நன்மைகளையும், திரும்ப சுகத்தையும், திரும்ப ஆரோக்கியத்தையும், திரும்ப நன்மையும் அளிக்க கர்த்தரால கூடும் என்று விசுவாசியர் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த. ஹல்லேலூயா. அவர் திரும்பவும் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, திரும்பவும் திரும்பவும் திரும்பவும், எத்தனை முறை அடிபட்டாலும் சரி, திரும்பவும் திரும்பவும் செய்ய அவரால் மட்டுமே முடியும். ஹல்லேலூயா. நீங்கள் ஏன் கவலை போட்டுட்டு இருக்கீங்க, அதான் ஒன்று பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க, விசுவாசமாக இருங்க, நம்பிக்கையாக இருங்க. நம்ம ஏற்கனவே வாசித்த பகுதியில் ஆண்டவர் சொல்கிறாரு, திரும்பவும் நிலைக்க பண்ணுவேன்னு சொன்னார்ல, அது கொஞ்சம் வசனத்துக்கு முன்னாடி முந்தின அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்கள் நம்பிக்கையை நீங்கள் இழந்துடவே இழந்துடாதீங்க. அடிமைகளாக போயிட்டோமே நினைக்கிறீங்களா, கஷ்டத்துக்குள்ளே போயிட்டோமே நினைக்கிறீங்களா, எல்லாவற்றையும் இழந்துட்டோம்னு நினைக்கிறீங்களா, நம்பிக்கையை மட்டும் இழக்காதீங்க. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு
திரும்புங்க. ஏன்னா திரும்பவும் எல்லாவற்றையும் கொடுக்க வல்லமையுள்ள தேவன் நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையில் இந்த நாளில், இந்த புதிய ஆண்டில், கடந்த நாட்களில், கடந்த வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை நீங்கள் இழந்திருக்கிறீங்களோ, என்னென்ன காரியங்கள் நீங்கள் வாஞ்சியோடு ஒருவேளை பெற்றுக்கொள்ளாமலே நான் இருக்கிறேன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா, இந்த புதிய ஆண்டில் ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாவற்றையும் திரும்பவும் கொடுக்க நான் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டரை மங்கிப்படுத்த. ஹல்லேலூயா. அப்போ தாவீதை போல நம்ம ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கணும். என்ன கேட்கணும், என்னென்ன காரியம் பர்டிகுலராக உங்களுக்கு தெரியும், ஆண்டவரே திரும்ப இந்த நான் இழந்த சுகத்தை கொடுங்கப்பா, திரும்ப நான் இழந்த வேலையை கொடுங்க, திரும்ப நான் இழந்த இந்த காரியத்தை, இந்த 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 காரியங்களை என் வாழ்க்கையில் திரும்ப, என் குடும்பத்தில் சமாதானத்தை கொடுங்க, திரும்ப இந்த நன்மையை என் வாழ்க்கையில் கொடுங்கன்னு பர்டிகுலராக என்னென்ன காரியம் உங்களுக்கு தேவையோ அதை தேவனை நோக்கி நீங்கள் கேட்டிங்கன்னா போதும், கர்த்தர் அதை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ இந்த காலை நேர தாவீதை போல நாம் ஆண்டவர் நோக்கி கேட்கணும், இழந்த அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு கொடுங்க. வெறும் உலக பிரகாரமான ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, தேவன் கொடுத்திருந்த அபிஷேகத்தை, தேவன் கொடுத்திருக்கிற கிருபை வரங்களை, தேவன் கொடுத்த அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை, தேவன் கொடுத்த ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களை முன்னாடி போலவே நம்ம வச்சிருக்கோமா, இல்லை அதில் ஒருவேளை குறைஞ்சிடுச்சா, இல்லை அதை விட்டுட்டீங்களா, இல்லை அதை இழந்துட்டீங்களா, இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நோக்கி கேளுங்கப்பா, அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு தாங்க, அந்த ஆவிக்குரிய அனுபவத்தை எனக்கு கொடுங்க, அந்த அபிஷேகத்தை எனக்கு கொடுங்க, அதை திரும்பவும் தாங்கன்னு கேட்கும் பொழுது நிச்சயமா அதை கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காலை நேரத்தில் எல்லா காரியம் ஆண்டவர் நோக்கி நம்ம இப்போ கேட்க போறோம். என்னென்ன காரியங்கள் திரும்ப என் வாழ்க்கையில் நீங்கள் கட்டி எழுப்பணும், ஆண்டவர் இந்த காரியத்தை மறுபடியும் என் வாழ்க்கையில் செய்யணும்னு எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதை ஆண்டவர்கிட்ட நம்ம அப்படியே சொல்லுவோமா? எளிமை நிற்போம். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மளோடு கூட அவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். திரும்ப என் வாழ்க்கையில் இதை செய்யுங்கப்பா, திரும்ப என்னோட வாழ்க்கையில் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுங்க, ஆண்டவரே நான் இழந்து போன அந்த சுகத்தை திரும்பவும் கொடுங்க, நான் இழந்த ஆசீர்வாதத்தை திரும்பவும் கொடுங்க, நான் இழந்து போன அந்த சமாதானத்தை திரும்பவும் கொடுங்க, ஆண்டவரே நான் அவமானப்பட்ட இடங்களில் திரும்பவும் என் பேரை நீங்கள் மகிமைப்படுத்துங்கப்பா. கேளுங்க எல்லாரும் ஆண்டவரை நோக்கி, ஏசப்பா ஆண்டவரே மறுபடியும் என்ன செய்யுங்கப்பா, திரும்பவும் என்னை நிலைக்க பண்ணுவேன்னு சொல்லியிருக்கீங்களே ஆண்டவரே, எவ்வளோ கஷ்டத்தில் வேலையில் எவ்வளோ நான் கஷ்டப்படுகிறேன், திரும்ப எனக்கு ஒரு நிலைவரமான ஒரு நல்ல வேலையை கொடுங்க, எங்கள் குடும்பத்தை நல்ல நிலைப்படுத்துங்கப்பா, எல்லா ஆண்டவரே தேவையில்லாத பிரச்சனைகளை எங்களை வாழ்க்கையை விட்டு நீக்கி போடுங்கப்பா. ஹல்லேலூயா. எல்லாம் கொஞ்சம் நேரம் வாயில் திறந்து கேட்போமா, ஏசப்பா என்ன காரியம் திரும்ப கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை நல்ல வாழ்க்கையில் திறந்து, ஏசப்பா இந்த காரியத்தை என் வாழ்க்கையில் கொடுங்க, திரும்ப ஒரு அபிஷேகம் எனக்கு வேணும், திரும்ப உங்கள் வரங்கள் கிருபை வரங்கள் எனக்கு வேணும், திரும்ப உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு வேணும்ப்பா, எனக்கு கொடுங்க ஆண்டவரே, திரும்ப உங்களுடைய நாமத்தினால் என்னை உயிர்ப்பீங்கப்பா. ஹல்லேலூயா. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. வந்து ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தர் ஒரு புதிய அபிஷேகத்தையும் புதிய கிருபைகளையும் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் கர்த்தர் நீ நிறைவாய் கட்டளிட வேணுமாய் ஜெபிக்கிறோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமையோடு பரிசு நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், 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 ஆமேன். எங்கள் ஊழியத்தின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண ஜீசஸ் லிவ்ஸ் ஏஜி அனகாபுத்தூர் என்ற யூடியூப் சேனலை பார்த்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரம், முதல் ஆராதனை காலை 8 மணிக்கு, இரண்டாம் ஆராதனை காலை 10 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மாலை 6 மணிக்கு. எங்கள் சபையின் முகவரி இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, என் 1 டோபிகானா தெரு, அனகாபுத்தூர் பேருந்து நிலையம் அருகில், சென்னை 670. உங்கள் ஜப உதவிக்கு 9176764208 மற்றும் 044-2248-5295. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.